ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். எங்க ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் இருக்கும். நல்லா இருக்கு. பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டிருக்கேன். நான் வெக்கேஷனுக்காக ஜப்பான்லேருந்து இந்தியா வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான் இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து திருவிழா போட்டிருக்காங்க. திருவிழானா சின்ன திருவிழா இல்லை, இது ரொம்ப பெரிய திருவிழா. 18 பட்டி வந்து சேர்ந்து நடத்துகிற திருவிழா. ஸோ 18 பட்டி சேர்ந்து நடத்துகிற திருவிழாங்கிறது நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே வந்து ரியலாக நேர்லேயே நடந்துட்டுருக்கு. ஸோ அது அந்த திருவிழாவுக்காக தான் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து மக்கள்லாம் வந்து எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வந்து பொடி நடைய நடந்து போகிறாங்க. கிராமத்தில் வந்து திருவிழா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த கோவில் திருவிழாக்காக சுற்றி இருக்கிற ஊருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்தெல்லாம் விடுவாங்க. ஸோ இந்த திருவிழாவில் கடைவீதிங்க வந்து பெரிய அளவில் இருக்கும். ஸோ அந்த கடைவீதியை சுற்றி பார்க்கவே நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இப்போ நாங்களும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்குமா, 3 கிலோமீட்டர் இருக்கும். பட் ஆனால் 3 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. நடந்து வரதான் வந்து இந்த கோயில் ஸ்பெஷாலிட்டி. அது இல்லாமல் வந்து நைட்டு வந்து இந்த கோயில் வந்து விடிய விடிய வந்து இது இந்த திருவிழா கடையிலாம் நடக்கும். ஸோ நேற்று நைட்டு வந்தோம், செமையாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த வீடியோ இப்போ போகிறோம் பாருங்கள். இந்த கோயிலை பற்றி வந்து சொல்லணும்னா, இந்த கோயிலை வந்து அழியா இலங்கையம்மன் சொல்கிறாங்க. பேர் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, இது வந்து அழியா இலங்கையம்மன் சொல்லுவாங்க, சுருக்கமாக ஆயா கோயிலும்பாங்க. ஸோ பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு. ஏன்னா இந்த கோயில் கடவுள் ரொம்ப ஃபேமஸ், அதுக்காகவே வந்திருப்போம். நிறையா அந்த திங்ஸ்லாம் வாங்குவோம். அந்த என்னது மிட்டாய் வகைகள் நிறையா கிடைக்கும், அந்த கரும்பு ஜூஸு, அந்த ராட்டினம் அப்படி இப்படின்னு நிறையா கிடைக்கும். சின்ன வயசுல வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிச்சதுக்கப்புறம் நான் வந்தல, கிட்டத்தட்ட 10-15 வருஷம் தான் நாங்கள் வந்து. பட் இந்த டைம் சமயத்தில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த இடம் வந்திருக்கோம். ஏன்னா கடவுள் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரிலாம் வந்து இந்த கிராமத்தில் கடவுள் திருவிழா கடவுள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் போய் பார்க்கலாம். ஸோ ரியலாக வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கி பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற கடையில செம்பு மோதிரம், செம்பு காப்பெல்லாம் விக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்னோட சின்ன வயசு நான் வருது. ஏன்னா நான் இந்த மாதிரி மோதிரம் தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவேன். வாங்கி பண்டிகைன்னு வந்தாவே இங்க வந்து மோதிரம் வாங்கி போடுவேன். இன்னைக்கு எனக்கு பார்த்து ஆசையா இருக்கு, வாங்கலாம்னு யோசிக்கிறேன். வாங்க. எவ்வளோங்க இது மோதிரம்? 20 ரூபாயா? நல்லா இருக்குல்ல. செம்பு செம்பு எவ்வளோ சொன்ன? எவ்வளோ? 20 ரூபா தானே சொன்னீங்க. நல்லா இருக்குல்ல. தங்கமும் இதுவும் ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி இருக்குல்ல. கோலம் போகிறதுக்கான இதாச்சு. ஸோ இங்கே வந்து பஞ்சு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறையா பீச்செலாம் நம்ம பார்த்துருவோம் பஞ்சு மிட்டாய் இருக்கிறத. பட் இங்கே ரியலாக வந்து அது எப்படி செய்கிறாங்கிறது காமிக்கிறாங்க. உடஞ்சி மிக்கலாம், அழகழகா இருக்குல்ல.
இதெல்லாம் இந்தியால இருந்த வயல போட்டு ஜப்பான் போறது அப்புறம் போறது விட்டாச்சு. ஜப்பான்ல வந்து இது ஒண்ணுமே 300 என்ன நாங்க பாக்கறோம். ஆமா. இங்க வந்து 30 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவுனா இது? 20 ரூபாய் எல்லாமே 20 ரூபாயா? 20 வாங்கி. வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்புறம் என்ன பார்த்தாச்சு வாங்காம விட்டாச்சு. ஓகே வேற என்ன இருக்கு? நிறைய கடையை பார்த்தாச்சு. எந்த கடையில வாங்குறது எந்த கடையை வருதுன்னு தெரியல. அதுல நம்ம கடையை வாங்கியாச்சு. பக்கத்துல ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட்லாம் வேணா கவனிவா வேற ஆச்சு பாக்கலாம். வித்தியாசமா பாக்கலாம்னா சிங்கர்லயே இருக்கு குடியா. கடைக்கு அவதுக்கு வரோம், சாப்பிடறதுக்கு வரோம், வேற எதுக்கு வரோம்? கோயில் பாருங்க லைன் நிக்குது. உள்ள போறதுக்குனால நைட்டே நாம போயிட்டோம் கோயிலுக்கு. நிறைய வந்து உனக்கேத்தமா தான் வச்சுக்கிறாங்க. அலை திரும்பி பார்க்க போங்க. வலைய போற கடை பாரு. இங்கயா அலைய போட்டுக்கலாமா? போட்டு பாக்கலையா? போடவா? வாங்க ஒரு ஆள் டைட்டாவே போடுங்க. ஒரு டஜன் போடுங்க. போதும். வளையல் போட்டிருப்பியா? ஜப்பான் போறோம் இல்லை கழட்டிறியா? போட்டிருக்கலாம். வடையர் அறையிலும் போட்டிருக்கலாம். வளையல் போடக்குள்ள கோயில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வாயிலே போடு. போட்டாச்சா? கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டிருக்கு. ரொம்ப பெருமை. எவ்வளோ? 100 ரூபாயா? கண்ணாடி வளையல் போட்டது இல்லைடா கல்யாணத்துக்கு அப்புறம். பழம்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து பக்கத்தில் பால்கோவா வித்துட்டு போறாங்க. பால்கோவா? பால்கோவா சித்தூர் பால்கோவா. சரிங்கம்மா. மாம்பழம் வச்சுக்க? மாங்காயா? மாங்காய். மாங்காய் அது என்ன? விளாம்பழம். விடாம்பழம். விடாம்பழம். ஆ அந்த பழம் உள்ள உடச்சி அதுக்கிட்டே கருப்பு உள்ளே உடச்சி அதை அதில் வந்து சர்க்கரையும் வாழைப்பழமும் போட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். வாங்கலாமா? வாங்கலாம். அந்த லேசர் லைட் மாதிரி எவ்வளோ இது? 120 கலர் வேற வச்சிருக்கீங்களா? ப்ளூ கலர்ல இருக்கா? அந்த காலத்துல இருந்தே இருக்குல்ல. நான் சின்ன பையன் அந்த பையன் இருந்துச்சு. கண்ணே இதுல நிறைய கலர் கலரா வரும். கண்ணே டிசைன் வருதா? இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். பறக்கோட்டாலும் கண்டே தெரியாது. இது இங்க ஒருத்தனுக்கு பலூனை காசு போட்டு வாங்கி பறக்க விட்டு பலூனால வந்து அது மேல போயிடும். விடலாமா? பறக்க விட்டுலாமா? You want to let it go? Okay. 1 2 3 போயிருச்சு. ஏ போய் பஸ் கைக்கு எங்க போகுது? அது மேல போயிருச்சு. இவன் எவ்வளவு நேரம் பாத்துட்டே இருக்காது. என்னை சுத்திலே கலர் கலரா அல்வா வேற வச்சிருக்காங்க. பாக்கையில அது கண்ணை பறிக்குது. மாமான் வேற கூப்பிடுது. அல்வா கலர் கலரா வச்சுக்கிறாங்கல்ல. அந்த சைட்ல பச்சை கலர்ல கொண்டு வந்து பாருங்களேன். அப்படி கொஞ்சம் முன்னாடி போறியா? இந்த கேம் ட்ரை பண்ணலாம். எவ்வளவு இங்கா? எவ்வளவு இது? எவ்வளவு இங்கா? 20 ரூபாய்க்கு நாளா? 20 ரூபாய்க்கு நாளா? போடுங்க. 20 ரூபாய்க்கு நாளா? நாலு வலை வாங்கிட்டாவே இதுல உளுமா இல்லையா? கிராமத்துல எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இந்த ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம். சின்ன வயசுல வந்திருக்கேன். போடு போடு சோப்புடப்பா. நீ போறது இந்த லட்சத்துல இருக்குது. 50 ரூபா. ஓ இன்னொன்னு லாஸ்ட் லாஸ்ட் பிஸ்கெட்டு.
டிக்கெட் வராது, உள்ள ரவுண்ட்ல காணோம். ரவுண்ட்ல காணு போலாமா? உளுமா 100 ரூபாய் 100 ரூபாய் உளுமா. பத்துவா சேர்ந்து நடத்துறேன். இந்த கோவில் திருவிழா வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல்.